நடிகர் நெப்போலியன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக அவருடைய முதல் மகன் தனுஷ் கூட வீட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதாவது ஃபாதர்ஸ் டேக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நெப்போலியனுடைய இரண்டாவது மகன் குணால் ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காரு. ஸோ அந்த கிஃப்ட்டை பார்த்தீங்கன்னா அவர் அன்பாக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அவருடைய மனைவிகிட்ட தான் பேசிட்டு அதுக்கப்புறம் நேராக அவருடைய முதல் மகன் தனுஷ் கிட்ட கொண்டு போய் காமிக்கிறாரு. தனுஷு பார்த்தீங்கன்னா அதை பார்த்தோம்னா பயங்கர ஹாப்பி ஆகிறாரு. அது மட்டும் இல்லாமல் தனுஷ் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி அப்படிங்கிற நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காரு. இந்த நோய் பார்த்தீங்கன்னா அவருடைய உடம்புல இருக்கிற தசைகள் செயல்படாமல் போயிடும். அதனால் அவரால் நடக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இதை பற்றி நிறைய இன்டர்வியூக்களை கூட நெப்போலியன் சரியோடைய மனைவியும் சரி சொல்லியிருக்காங்க. எனக்கு இருக்கிற ஒரே கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என் பையன் நடக்க முடியாத மட்டும்தான். இருந்தாலுமே அது ஒரு கெட்ட கனவாக நினச்சி நாங்கள் மறந்துட்டோம். என்னுடைய பையனை இப்போ வரைக்கும் நான் ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான சக்தியை கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நெப்போலியன் நிறைய இன்டர்வியூக்களும் சொல்லிட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா நெப்போலியனுக்கு 58 வயசு ஆகுது. அப்படி இருந்துமே அவருடைய பையனை வீட்டில் அவர் ரொம்பவே சூப்பராக பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த ஒரு வீடியோவை இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நெப்போலியன் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போனது காரணமே அவருடைய மகனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான். இப்போ அங்கே போய் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க. நெப்போலியன் பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்காவில் ஐடி கம்பெனியில் ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட 800 பேருக்கு பார்த்தீங்கன்னா அவர் வேலை கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வீட்டிலேயே அவர் சின்னதாக ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வச்சு அங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸும் வளர்த்துட்டு இருக்காரு. சரி வாங்க அவர் ரீசெண்டாக வெளியிட்ட சில வீடியோக்களை பார்த்துட்டு வரலாம். ஸோ நீங்களும் கூட நெப்போலியன் அவர்கள் அவருடைய மகனை இந்த அளவுக்கு சூப்பராக பார்த்துக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இது மாதிரியான செலிபிரிட்டிகள் பற்றின அப்டேட்ஸ், சினிமா அப்டேட்ஸ் தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.